ஹாய் ரமி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐசக். எப்பவுமே நம்மளோட ரமி சேனல்ல FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம வந்துருவோம். சரி, தி லைன் கிங். இதுவரையும் நம்ம கார்ட்டூன் படங்கள் நிறையவே பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரியான படம் வரிசையில் இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமாக இந்த கார்ட்டூன் படம் வந்திருக்கு. இதில் நிறைய நடிகர்கள் வாய்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. படம் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சொல்கிறத காட்டும் மக்களோட கருத்து என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆனால் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. 90s கிட்ஸோட பெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கு. படம் ஆ நல்லா இருக்கு. மற்ற படம் முறையில் நல்லா இருக்கு. டப்பிங்லாம் நல்லா இருக்கு. கார்ட்டூன் ஃபிலிம் மாதிரியே இருக்கு. வேற ரியலிஸ்டிக்காக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த டிமோன் அண்ட் பூம்பா அந்த அதுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அனிமல் ஸ்டேஷன் எல்லாமே படம் ஃபேண்டஸி எல்லாமே செம்மையாக இருக்குது. பட் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. படம் சூப்பர், சூப்பர். படம் பயங்கரமாக இருக்குண்ணா. டிமோன் பூம்பா அனிமேஷன் நல்லா படிக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா போச்சு. சூப்பராக இருக்கு. கிட்ஸோட பார்க்கலாம். சூப்பர் ஃபிலிம். சூப்பராக இருக்கு. வாய்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பெஸ்ட் டப்பிங் ஆனால் இப்போதைக்கு சூப்பராக இருக்க படம். எந்த ஒரு ஃப்ளார் படத்தில் இருக்க மாதிரி இல்லை. சூப்பராக இருக்க படம். காமெடிக்கு வந்து நம்ம சிங்கம்புலியும் ரோபோ சங்கரோட வாய்ஸ் டப்பிங் ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. சூப்பரா சித்தார்த் வாய்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரோபோ சங்கர் வாய்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு. இல்லை, போர்லாடி நல்லாவே இருந்துச்சு படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். பார்க்கலாம். ஒரு டிமோன் அண்ட் கும்பா அவங்களுடைய காமெடி வேறு லெவலு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிஜி ஒர்க்கும் பயங்கரமாக இருக்குது. எல்லாரோட டப்பிங்கும் செம்மையாக இருக்குது. ஹைலைட்டாக தானே? ஆ புரியல. டப்பிங் தான் ஹைலைட்டாக ரொம்ப. டப்பிங் ஏன்னா நம்ம வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணி தான் வந்து நம்ம பெஸ்ட்டாக பார்த்துன்னு இருப்போம். சினி ஆக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தது இல்லைல்ல. இது ஃபஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம அவஞ்சர்ஸ் என் கேம் மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல. அது ப்ளஸ் வந்து அந்த டைலாக்ஸும் பிடிக்கல. டைலாக்ஸும் வேறு லெவலில் இருக்குது. அந்த மதன் கார்கி தான் எதிர்க்காருன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. டிமோன் கம்பா அவங்களுடைய வாய்ஸ் வேறு லெவல். அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அவங்க தான் படமேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பாதி வந்து காமெடி வருது. அவங்க பக்கா பண்ணியிருக்காங்க அதை. ஓகே, நம்ம சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூனுக்கு இந்த கார்ட்டூனுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூனுக்கு வந்து அப்போ அது பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ இது பெஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக தெரியுது. மற்றபடி இதெல்லாம் சூப்பராக இருக்குது படம். ஆனால் ஃபியூச்சர் ஃபிலிமாக இருக்காமல். ஆமாம், பக்கா. எங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து நீங்கள் ஒரு சிஜி மாதிரியே பார்க்க மாட்டீங்க. நீங்களும் நேஷனல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகாமே தவிர. அப்புறம் அந்த எஃபெக்ட்டு, அந்த பேக்ரவுண்டு ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் எப்படிங்க இருக்குது? படம் சூப்பர்ண்ணா. தமிழில் தான் பார்த்தேன். நான் இங்கிலீஷ் படம் பார்க்கல இதோடது. ஸோ தமிழில் தான் பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால படம் நல்லா தான் இருந்துச்சு. டப்பிங்லாம் வந்து ஓகே தான். அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் கொடுத்ததுக்கு இது ஏதோ பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. முக்கியமாக டிமோன் பூம்பா கேரக்டர் வந்த பிறகு படமே வேறு லெவலில் டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இன்டர்வல் அப்போ தான் வராங்க. அதுக்கப்புறமேட்டு வேறு லெவலில் இருக்குது படம். வாய்ஸ் எல்லாருக்குமே ஆ ஓரளவுக்கு நல்லா இருக்குண்ணா. ஒரு சில இடத்துல வந்து ஸ்காருக்கும் சிம்பா அவங்க கேரக்டருக்குலாம் வந்து இது சரியாக இல்லை. பட் ஓவராலாக இது பரவாயில்ல. எவ்வளோ பரவாயில்ல. அவஞ்சு சென் கேமுக்கு நல்லா இருக்கு. ஆனால் கண்டிப்பாக படம் ஓவராலாக படம் வந்து சூப்பர். படம் சூப்பர்ண்ணா. கண்டிப்பாக கிட்ஸ் பார்க்கலாம். சூப்பராக கண்டிப்பாக. முக்கியமாக 90s கிட்ஸும் பார்க்கலாம். ஓகே ஓகே. குழந்தை பருவத்துக்கே போயிடலாம். கண்டிப்பாக. இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்துட்டேன். அனிமேட்டட் வெர்ஷன் சொல்கிறேன். அதை நான் பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ அனிமேஷன் ரியல் அனிமேஷன்லாம் ஓகே. பட் டைலாக்ஸ்லாம் தான் நான் இங்கிலீஷில் பார்த்துட்டு தமிழில் இங்கிலீஷில் நிறையா டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ரிமெம்பர் ஹூ யூ ஆர், நெவர் கம் பேக், அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. இதில் தமிழில் சொல்கிறனால ஒரு மாதிரியாக தான் இருந்தது. டப்பிங் அரவிந்த் சாமிக்கு சூப்பராக இருந்தது. மற்ற எல்லாத்துக்கும் நல்லா தான் இருந்தது. சித்தார்த்துக்கு மட்டும் செட் ஆகல. சிம்பா ரோல் வெயிட்டான ரோல். அதுக்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோ போட்டு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி படம்லாம் சூப்பராக தான் இருந்தது. தெரிஞ்ச இது சொல்ற. அப்புறம் டிமோன் பூம்பா சிங்கம் புலியும் ரோபோ சங்கரும் செமையாக பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
ஆ நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். லயன் கிங்கு எப்போ பார்த்தாலும் நான் இதுலேயே ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன், அனிமேட்டட்லேயே 100 வாட்டி பார்த்துருப்பேன். அதனால தான் அந்த டயலாக்ஸ்லாம் எனக்கு அப்படியே ரிமெம்பர்லேருந்து நல்லா சொல்கிறேன், நல்லா இருந்து பார்க்குறேன். லயன் கிங்கோட பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் சொல்லிட்டுருக்காங்க. அதாவது 90s கிட்ஸ் கூட அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் டேரக்டர். ஸோ நிறைய விஷயங்களை வந்து புகுத்திருக்காங்க, பழைய கார்ட்டூன் மாதிரி இல்லாமல் ஃபியூச்சர் ஃபில்ம் மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தரும் தனித்தனி வாய்ஸ், இன்றைக்கி உள்ள அரவிந்த் சாமி, சிந்து, சித்தார்த், இவங்க எல்லாருமே நல்லா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. சரி, படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் ஐசக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ரம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணுங்கள். சட்டா, பாய்.